எந்த முகத்தை பார்க்க முடியாதுன்னு எழுதுனியோ அந்த முகத்தை இன்னைக்கு உலகத் தமிழர்கள் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்கல்ல. இல்லை, அப்படி ஒரு விமர்சனம் வந்ததுனால தான் இன்னைக்கு விஜய் இப்படி இருக்காருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஆரம்ப காலங்களில் உன்னால் முடியாதுறான்னு யாராவது சொல்லி பாருங்க. உங்களையே ஒரு எக்ஸாம்பிளுக்கு, உன்னால் இது முடியாதுமா அப்படின்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே ஒரு வெறி வரும்ல, ஒரு ஃபயர் வரும்ல, முடிச்சு காட்டணும் அப்படின்ட்டு இல்லையா, முடிச்சு காட்டணும் அப்படின்னு செஞ்சு காட்டணுங்கிற வெறி வரும்ல, அதுதான் கிரிட்டிசிசம். அந்த கிரிட்டிசிசம் இல்லாதவங்க மேலே வர முடியாது. ஸோ விஜய் அப்படி எடுத்துக்கிட்டார். அது கலைஞர் தான் டயலாக் எழுதின அந்த படத்துக்கு. அதுக்கு அந்த கலைஞர் வசனத்தை அந்த இதெல்லாம் கொடுப்பேன், எல்லாருக்குமே கிடைக்காது. இது நினச்சி பார்த்தோம்னா ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஒரு 7-8 வயசில் கலைஞர் எழுதின வசனத்தை இவர் பேசுகிறார். அப்போ எனக்கு அவ்வளோ, அப்போல்லாம் கலைஞர் டயலாக்னால் எப்படின்னு நினச்சி பாருங்கள் நீங்கள் இல்லையா. அப்படி அந்த அந்த படம் 3வதும் கலைஞர் வசனத்தில் இது எங்கள் நீதி. ஒரு ஸ்டூடெண்ட்டு டாக்டருக்கு படிக்கணும்னு கனவு கண்டுக்கிட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட், பட் முடியலை, அப்படி ஒரு கேரக்டர் பண்ணார். அப்படி இதான் இருந்தாரே தவிர மற்ற என்னுடைய ஷூட்டிங் எதுக்குமே அவர் வந்தது கிடையாது. இந்த 10 வருஷத்தில் பசங்களை கூட்டிகிட்டு, ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு செட்டுக்கு வர்றது, ஷூட்டிங் பார்க்குறது. நான் எதுக்காக சொல்கிறேன்னா அந்த அதில் இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி தெரிஞ்சது எனக்கு. சினிமாவில் சினிமா படிக்க வைக்கிறோம், விஷ்காம் படிக்க வைக்கிறோம், பட் சினிமாவில் ஒரு பெரிய ஈடுபாடு இருந்தது மாதிரி எனக்கு தெரியல. ஆக்டிங்கில் ஆக்டிங் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் வருவாருன்னு நினச்சோம். பட் நிறையா இப்போ நீங்கள் சொல்கிறது ரொம்ப அழகான விஷயம், பட் தேர் ஆர் ஆல்சோ டார்க் ஃபேஸஸ். இப்போ இந்த படம் வரப்போ சருக்கு, விஜய் சருக்கு வந்து நிறைய கிரிட்டிசிசம்லாம் வந்தது. ஸோ பத்திரிக்கையிலே வந்து நிறைய எழுதினாங்க. ஈவன் விக்ராந்த் சார் வந்து ஒரு ஷோவில் வந்து அப்படி எழுதினதுக்கும் அப்புறம் அதே புக்கில் வந்து அட்டை படத்தோட விஜய் சாரை பற்றி ஒரு வரலாறு எழுதினதை பற்றியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ அந்த கிரிட்டிசிசம் வரும் போதெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதே மேக்சினில் வந்து என்றென்றும் விஜய்னு ஒரு தொடர் ஒன்று விஜய் எழுதி வந்தது. கிரிட்டிசிசம்லாம் வந்து நம்ம வந்து தப்பாக எடுத்துக்கவே கூடாது. ஓகே, அது நம்ம வளர்கிறதுக்கு உறுதுணையாக இருந்ததுன்னு தான் நம்ம சொல்லணும். அந்த டைமில் வந்து இவருக்கு ரொம்ப ஷார்ட் டெம்பர் இல்லை, அதனால் கொஞ்சம் கோபம் வந்தது அந்த டைமில். பட் அதுக்கப்புறம் அதே பத்திரிகையில் கூப்பிட்டு என்றென்றும் விஜய்னு ஒரு தொடர் விஜயவே எழுத வச்சாங்க. சரி, நம்ம வந்து எப்போவுமே எல்லாருக்கிட்டேயும் ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கும் இல்லைம்மா, அதனால் நம்ம வந்து ப்ளஸ்ஸை மட்டும் எடுத்துக்கணும், அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி. அதான் என்னோடய இது.